கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து, அதாவது புதுசாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க, அப்படியே பெல்லைக்கான மறக்காமல் தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்கு உள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த முத்தையா அப்படிங்கிறவர் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2003ங்க. இந்த டைமில் தான் அவருக்கு இந்த சம்பவம் நடக்குது. முத்தையாவுடைய குடும்பத்தை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, முத்தையாவுக்கு வந்து 2 அக்கா இருக்கிறாங்க, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பிங்க. இப்படி தான் அவருடைய லைஃப் இருந்திருக்குங்க. அவங்க அப்பா வந்து ஒரு அகால மரணம் அடைஞ்சிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த குடும்பத்துடைய சுமைகளை வந்து தூக்கி தாங்கிக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய முத்தையா அப்படின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, அவங்க மூத்த அக்காவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. 2வது அக்காவுக்கும் கல்யாணம் நடந்துருதுங்க. ஆனால் 2வது அக்கா வந்து கொஞ்சம் முன்கோபம் உள்ளவங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. என்ன அப்படின்னா, டக் டக்குன்னு கோபம் வரும், சில பெண்களுக்கு இந்த கோபம் ஆகாது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அந்த கோபப்படக்கூடிய அந்த பெண் வந்து ஒரு 3 நாள் தான் அந்த மாப்பிள்ளையுடைய வீட்டில் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க இருக்கலைங்க. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு சின்ன சண்டையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன் மற்றும் மாமியார் இவங்க 2 பேருமே வந்து என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் அந்த வீட்டில் போய் நான் இனி வாழ்வேன், இல்லை நான் அந்த வீட்டுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட அப்படி ஒரு சம்பவம் நடந்து முடியுதுங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாட்டு இந்த வீட்டில் தாங்க இருந்துட்டுருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த அக்கா இருக்காங்க இல்லையா, அதாவது ஏற்றவும் மூத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 4 வருடங்கள் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க. மூத்த அக்காவுடைய கணவர் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாருங்க. அப்படி வந்துட்டு போனவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இந்த பெண்ணை, அதாவது 2வது இருக்கிறாங்க இல்லையா, அதாவது முத்தையாவுடைய 2வது அக்காவை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அதாவது மூத்தவங்களுக்கு குழந்தை இல்லை, நான் 2வது உள்ள பொண்ணை கட்டிக்கிட்டு குழந்தையோட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பந்தமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்த பெண், அதாவது முத்துமாரி அவங்க பேருங்க, அதாவது ஃபஸ்ட்டு மூத்தவங்களுக்கு பேர் வந்து முத்துலட்சுமி, 2வது உள்ளவங்க பேர் முத்துமாரி, அதுக்கு பிறகு முத்தையா, அந்த அதாவது இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது முத்தையா தான், இந்த முத்தையா, அதுக்கு பிறகு அழகி அப்படின்னு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு முத்து பாண்டி அப்படின்ட்டு ஒரு தம்பியும் இருக்கிறாருங்க. அவங்களுடைய குடும்பம் இப்படி தான் இருந்துட்டு இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்துமாரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட தாங்க முதல்ல பிரச்சனையே ஆரம்பிக்குது. முத்துமாரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அடிக்கடி அவங்க அக்காளுடைய ஹஸ்பண்டு அங்கே வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, இந்த பொண்ணை கட்டிதாங்க கட்டிதாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க இவங்களுக்கும் ஒரு சின்ன கூச்சந்தாங்க. என்ன அப்படின்னா, எப்படி கட்டி கொடுக்குறது, ஒரு மூத்தவளாக இருக்கேன்னா கட்டி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு குழந்தை வேற இல்லை, இன்னும் கட்டி கொடுத்தா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி, அதாவது ஊர் மக்கள் ஏதாவது பேசுவாங்களான்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் கொஞ்சம் மனமடியோட தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்து, அதாவது அக்காளுடைய கணவர் வந்து இவங்க கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கே முயற்சி பண்ணிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வீட்டில் இருக்கவங்களும் சின்ன சின்ன சுடுசூழல் வார்த்தைகளால் திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, முத்துமாரியை. அப்படி முத்துமாரியை திட்ட ஆரம்பித்த உடனே இவங்க முத்துமாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, அவங்க கொஞ்சம் முன்கோபக்காரி அப்படின்னு சொல்லலாம். அதனால் வீட்டில் இருக்க எல்லாரையுமே, நான் எல்லாரையும் கொன்னுருவேன், எல்லாரையும் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், சரி இவங்க இப்படி தான் எப்பவும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னாக்கி, விடிய காலையில் வந்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது நம்மளுடைய முத்தையா வந்து லாரிக்கு கிளீனராகிட்டு வேலையை போயிட்டுருக்கிறாருங்க. அதாவது கிளீனர்னா லோடு மேன் தாங்க, கிளீனர் வேறு, டிரைவர் வேறு, டிரைவர் தான் அந்த வண்டியுடைய ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து லோடு மேனாட்டு தாங்க வேலையை போயிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட பெங்களூர், திருச்சி அப்படி பல இடங்களுக்கு வேலைக்கு போவாங்க. அதாவது இந்த வண்டியில் லோடுக்கு போவாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் கழித்து தாங்க வீட்டுக்கு வருவார் முத்தையா. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எப்பவும் போல முத்தையாவும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு பிறகு 2 பிள்ளைகள், அதாவது லாஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன உடைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய கருவேல காட்டில் போய் கொஞ்சம் முள்ளு செடிகள்லாம் வெட்டிட்டு வருவாங்க, அதாவது விறகுக்காக வெட்ட போவாங்க. அந்த மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னாக்கி, அக்காளுடைய கணவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பெண்ணுக்கிட்ட, அதாவது நம்மளுடைய முத்து மாறிக்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது அங்கேருந்து அந்த நபரை வந்து கையில் கிடைக்கக்கூடிய பொருளை எடுத்து அந்த நபரையும் அடிச்சிடுறாங்க. அவரும் வீட்டை விட்டே ஓடிடுறாரு. ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து இதுக்கு மேலே, நம்ம இந்த வீட்டில் இருந்தோம்னா நம்மளை இந்த மாதிரி ஏதாவது டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையுமே அவங்க ஒரு எதிரியாட்டே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்க ஆரம்பித்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கி, வீட்டில் இருக்கக்கூடிய 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கேனுங்க, கிருஷ்ணாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேஷன் கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்காங்க, அந்த கிருஷ்ணாயிலை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு தீயும் வச்சிடுறாங்க.
பயங்கரமா தீப்பிடிச்சு எரியுதுங்க. பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ளாடி முத்து மாதிரி நெருப்போட அங்கே இங்கேயும் ஓடிட்டு அலறிக்கிட்டு ஓடக்கூடிய சத்தம் கேட்டு எல்லாரும் வர்றாங்க. வந்து பார்க்கும்போது கதவை ஓபன் பண்ணி உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ள போய் அந்த பெண்ணுடைய நெருப்பை, உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பை தண்ணீர் வீத்தி அணைக்கவும் செய்யறாங்க. அப்படி அணைச்சு முடிஞ்ச பிறகு பாக்குறாங்க, அந்த பெண்ணுடைய உடம்புல ஒரு இடத்துல கூட ஒரு தீப்பட்ட காயங்களே இல்லைங்க. அப்படி நீட்டா தான் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்திலே வந்து இந்த முத்து மாதிரின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தாங்க கொஞ்சம் வெள்ளை கலர்ல இருப்பாங்க, அதாவது கொஞ்சம் வெளுவெளுன்னு இருப்பாங்க. அதை பாக்குறாங்க, எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, இப்படி விட்டா சரியாகாது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெண்ணை வந்து துணியை மாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. சரின்னு சொல்லி இந்த பெண் போய் வீட்டுக்குள்ள, அதாவது அவங்களுடைய ஒரு ரூம் இருக்குங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 ரூம் இருக்குது, ஒரே வீடு தான், அவங்களுக்கு சொந்த வீடு தான். அதில் ஒரு ரூம் வந்து இந்த பெண்ணுக்குள்ள ரூம் தாங்க. அந்த ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு இந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அவங்க கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஒரு சிகப்பு கலரில் ஒரு பட்டு சாரி உடுத்திருந்தாங்க. அந்த பட்டு சாரியை கட்டிக்கிட்டு நல்ல மேக்கப்பு போட்டு தலை நிறைய மல்லிகை பூவெல்லாம் வச்சு அப்படியே வந்து நிற்கிறாங்க. பார்த்தா ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகிறது மாதிரி கிளம்பி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தவொன்னே அந்த ஊர் மக்களுக்கே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன அப்படின்னாக்கி, இவ்வளவு நெருப்பு பட்டது, அதாவது அவ்வளவு தூரம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்ச உடம்பு, அந்த உடம்புல வந்து ஒரு நெருப்பு காயமும் இல்லை, இவ கல்யாண வீட்டுக்கு போறது மாதிரி வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அதிர்ச்சியில தாங்க பாக்குறாங்க. இருந்தாலும் அங்க இருந்து உடனே ஆட்டோவை பிடிச்சி ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகிறது வரைக்கும் இவங்க இறங்கி நடந்து தாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்கிறாங்க. எந்த ஒரு அணக்கம் ஆவி கூட இல்லைன்னு சொல்லலாம். அவங்க பாட்டுக்கு வர்றாங்க, நேரம் கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ல உள்ள இருக்கக்கூடிய டாக்டர் அலறிட்டு டோரை திறந்துட்டு வெளியே வர்றாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பெண் வந்து அவங்க முன்ன போய் உட்கார்ந்துருக்காங்க, அதாவது அந்த பட்டு சேலையோட அப்படியே போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பெண்ணுடைய முகத்திலிருந்து கை காலெல்லாம் கருப்பு கலர்ல அப்படியே மாற ஆரம்பிக்குதுங்க. அதாவது நெருப்பு பட்டு எரிஞ்சா எப்படி அந்த கலர் மாறுமோ அந்த மாதிரி மாறுதுங்க. இதை பார்த்த உடனே டாக்டருக்கே பயந்துடுறாரு. என்ன அப்படின்னாக்கி, அவருக்கு கண்ணு முன்னால ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. அவருக்கு அந்த பயம் வந்துடுதுங்க. பயத்தில் அவர் வெளியே ஓடி வந்துடுறாரு. யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண், அதாவது நம்மளுடைய முத்து மாதிரி வந்து கீழே விழுந்து அப்படியே அவங்க உயிர் போயிருதுங்க. எடுத்து ஸ்ட்ரக்சரில் வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கி, அந்த ஊர் மக்கள் வந்தாங்க இல்லையா, இவங்களை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த பெண், அதாவது முத்து மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கருப்பு கலரில் இருக்காங்க. அதாவது நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு கரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க உடம்பு. ஐயோ, இவ்வளோ நேரம் இந்த பெண் நல்லா தானே வந்துட்டு இருந்தா, அதாவது நெருப்பு பிடிச்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் அவர் மேக்கப்லாம் பண்ணி நல்ல ட்ரெஸ் எல்லாம் அடிச்சு கல்யாண வீட்டுக்கு போகிறது மாதிரி வந்த பெண்ணாச்சு, இப்படி கருகி போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கே அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த பெண்ணுடைய பாடியை வந்து வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அவங்களுடைய முத்தையா வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னாக்கி, அன்னைக்கு காலையில் தானே அவர் வந்து வேலைக்கு போனார், அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஃபோன் வந்து பெரிய ஒரு இதாகலைங்க, அதாவது எஸ்டடி பூத்துகள் அதுக்கப்புறம் லேண்ட்லைன்கள் தான் இருந்திருக்குது. ஆனால் இந்த லாரியுடைய டிரைவர் வந்து ஓனருங்க, அதாவது அந்த லாரியுடைய ஓனர் தான் டிரைவராக இருக்கிறாரு, ஒரு கிளீனர், இவர் வந்து லோடுமேன். அதனால இவருக்கு தெரியவே இல்லைங்க. இவர் 4 நாள் கழிச்சு தாங்க அந்த ஊருக்குள்ளாடியே வர்றாரு. ஊருக்குள்ளே வரும்போது தாங்க இவருக்கு விஷயமே தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தன்னுடைய அக்கா வந்து இறந்து போன விஷயம் அவருக்கு தெரியுதுங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே அடக்கம்லாம் முடிச்சிடுறாங்க அன்னைக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட முத்து மாதிரி இறந்து வந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு நைட், அதாவது முத்து மாதிரி இறந்த 4வது அன்னைக்கு நைட்டுங்க, என்ன நடக்குது அப்படின்னாக்கி, இவங்க வீட்டுக்குள்ளே எல்லாருமே இருக்கிறாங்க. அதாவது அக்கா இருக்கிறாங்க, அக்காளுடைய புருஷன் இருக்கிறாங்க, அதுக்கப்பிறகு தங்கச்சி, அதுக்கப்புறம் தம்பி, அவங்க அம்மா இருக்கிறாங்க, தையாவும் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. வேற பெரிய அளவில் அந்த குடும்பத்துக்கு யாரும் வந்து சேவை பண்ணக்கூடிய அளவில் யாரும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:00 ஒரு சம்பவம் அந்த வீட்டை சுற்றி நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பின்பக்கத்தில் இருந்து ஒரு நெருப்பு பிளம்பு அப்படியே அந்த வீட்டை சுற்றி வருதுங்க, அலறல் சத்தத்தோட. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் முழிச்சிடுறாங்க. அதாவது இவங்க வீட்டை சுற்றி வந்து நிறைய வீடுகள் இருக்குங்க, அந்த வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு இந்த நேரத்தில் யார்டா கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஓடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல துமாரியுடைய அந்த நெருப்பு, அதாவது அந்த வீட்டுக்குள்ளாடி அவங்க தீப்பிடிச்சு அங்கங்கேயும் சுற்றுனாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு சம்பவம் வீட்டுக்கு வெளியில் நடக்குதுங்க. டக்குனு சத்தம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய முத்தையா மற்றும் அவங்க குடும்பத்தினருக்கு வந்து அந்த சத்தம் வந்து லேட்டாக தாங்க கேட்குது. என்ன அப்படின்னா, அவங்க ஃபுல்லாகவே எல்லாம் லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது ஓட்டு வீடு தான், இருந்தாலும் சத்தம் வந்து அவங்களுக்கு லேட்டாக தான் கேட்குது. அதுவும் இந்த ஊர் மக்கள்லாம் ஓடி வந்து பார்க்கும்போது இந்த பெண் வந்து தீயோடு அப்படியே அந்த வீட்டை சுற்றி பேக் சைடில் போய் காணாமல் போயிடுறாங்க. முத்தையாவும் வீட்டை விட்டு டக்குனு வெளியே இறங்கி, என்னாச்சு, எதுக்கு வந்து இப்படி கத்திட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்களை பார்த்து கேட்குறாரு. அந்த நேரத்தில் அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, உன் வீட்டை சுற்றி யாரோ நெருப்பு பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயத்தினால யாரும் அந்த நெருப்புக்கு பின்னால் போகிறீங்க, இது ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே நின்றுறாங்க.
மறுபடியும் அந்த நெருப்பு பிடிச்ச அந்த பெண் வந்து அப்படியே சுத்தி அப்படியே வர்றாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் கூட சொல்லாங்க. அங்க வர்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துமாரியுடைய அக்காங்க, அவங்க தான் நெருப்போட அப்படி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஐயோன்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அங்கே தொட்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது அதில் வந்து தொட்டியில் தண்ணி எப்பவுமே இருக்குங்க, அந்த தண்ணியை எடுத்து டக்குன்னு முத்துலட்சுமிக்கு மேலே ஊற்றுறாங்க. அதாவது மூத்தவங்களுடைய பேர் வந்து முத்துலட்சுமி, அவங்க உடம்புல ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றின உடனே அவங்க அந்த இடத்துல அப்படியே விழுந்த இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே வந்து இந்த பெண்ணை காணலை, எல்லாரும் தேடி பார்க்குறாங்க. இங்கே இறந்து கிடக்கிறது முத்துலட்சுமி தான் அப்படிங்கிறது தெரியுது, ஏன்னா முகம்லாம் கரிஞ்சு போச்சு தான், யாருன்னே தெரியலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பெண்ணுடைய அடக்கமும் நடக்குதுங்க. அதாவது முத்துலட்சுமியுடைய மூத்த அக்காளுடைய இறுதி சடங்கும் நடந்து முடியுதுங்க. என்ன நடக்குது நம்ம வீட்டுக்குள்ளாடி, இந்த மாதிரி இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது, இது என்னது வித்தியாசமாக இருக்கே நமக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மனசுக்குள்ளாலே அழுதுகிட்டு இருக்கிறாங்க முத்தையா மற்றும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும். மூத்த அக்காளுடைய கணவர் வந்து அந்த வீட்டை விட்டே போயிடுறாரு. என்ன அப்படின்னா அவர் பண்ண தப்பு அவருக்கு தெரியுங்க, அதனால அவர் அந்த வீட்டில் இருக்கலைங்க, அவர் வீட்டை விட்டும் போயிடுறாரு. மிச்சம் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தங்கச்சி தம்பி முத்தையா இவ்வளோ இருந்தாங்க இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிருதுங்க. இவங்க வந்து அந்த பெண்ணுடைய 16வது நாள் காரியத்தை வந்து ஒரு 10 நாள்லேயே வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பெண்ணுடைய காரியத்தையும் அதுக்கு கூடயே சேர்த்து வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் போகுதுங்க. இந்த 3வது நாள் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இவருடைய தங்கச்சிங்க அவங்க வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அதாவது இவங்க வீட்டை விட்டு வெளி சைடில் தாங்க பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூமுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஏமா நீ இந்த மாதிரி பாத்ரூம் போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி முத்தையாவும் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு வயர் சரியில்லை அண்ணா, அதனால தான் நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்தையாவுடைய தங்கச்சி முத்தழகிங்க அவங்களும் சொல்கிறாங்க. இருந்தாலும் முத்தையா என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி வீட்டுடைய அந்த பேக் சைட்லேயே உட்காந்தே இருக்கிறார். தன்னுடைய தங்கச்சி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்க அம்மாவும் உட்காந்துருக்குறாங்க, முத்தையாவும் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறார். கையில் டார்ச் லைட்டையும் வச்சுட்டு தாங்க உட்காந்துருக்குறாங்க. அந்த பாத்ரூமில் வந்து டோர் பக்கத்தில் மேலே ஒரு கேப் இருக்குங்க, ஒரு 1.5 அடி கேப் எப்பவுமே இருக்கும், காற்று போகிறது மாதிரி வச்சுருப்பாங்க வெளியில் இருக்கக்கூடிய பாத்ரூம் அப்படிங்கிறதுனால. இந்த பெண்ணும் கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரிப் போயிட்டு வந்துடுறாங்க. அந்த பெண்ணால் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி போக முடியலை அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கே உட்காந்துருச்சு அந்த பொண்ணு அப்படின்னு கூட சொல்லாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி அந்த பாத்ரூமுக்கு உள்ளே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. எப்படி தீப்பிடிச்சது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமுக்குள்ளே இருந்தே பயங்கரமாக புகை வர ஆரம்பிச்சிருக்குது. இது இந்த பெண் பாத்ரூமில் என்ன பண்ணிட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட தாங்க போய் கதவை திறந்து பாருமா பாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்தையாவும் சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மாவும் ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. கதவு திறந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து இந்த பல்பை வந்து ஓல்டர் அந்த ஒயரோட சேர்த்து அப்படி தொங்க விட்டுருப்பாங்க, அந்த பல்பு உடஞ்சி, அதாவது பல்பு உடஞ்சி அந்த நெருப்பு வந்து அப்படியே இவங்க மேலே, அதாவது அந்த கரண்ட் லைன் அப்படியே இவங்க மேலே பட்டு இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சு இவங்க உடம்பே கருகி அப்படியே அந்த பாத்ரூமுக்குள்ளேயே இறந்து போகிறாங்க. இப்போ தான் 2 சாவு நடந்தது, அடுத்தது 3வது சாவா, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு முத்தையா என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி தன்னுடைய தம்பி முத்துப்பாண்டி இருக்கிறார் இல்லையா, அவரையும் அவங்க அம்மாவையும் அவங்க பெரியப்பா வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஊர் தாண்டி இருக்குங்க, அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அன்றைக்கி நைட்டோட நைட்டாட்டே கூட்டிகிட்டு போய் நீங்கள் அங்கே இருங்க, நான் தங்கச்சியுடைய காரியங்களை எல்லாமே முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரியும் முத்தையா சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பெண்ணுடைய அடக்கத்தையும் அந்த இடத்துல பண்ணுறாருங்க. எல்லாமே முடிச்சிடுறாரு. மறுபடியும் 3 நாட்கள் போயிருது. முத்தையாவும் அந்த வீட்டில் தங்கவே இல்லைங்க, நேராக அவங்க பெரியப்பா வீட்டுக்கே போயிடுறாரு. அவங்க பெரியப்பா குடும்பம் வந்து என்ன அப்படின்னா இவங்க குடும்பத்தோட ஒட்டு உறவு இல்லாத ஒரு குடும்பம் அப்படின்னு கூட சொல்லுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க தான், அவங்க குடும்பத்தை கூட அவங்க திரும்பி பார்க்கறது கிடையாது அப்படின்னு கூட சொல்லுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி இவங்களும் அந்த வீட்டில் போய் சரண்டர் ஆயிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையாவுடைய வீட்டில் வந்து அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் முத்தையாவுடைய ட்ரெஸ்ஸு, அந்த பாண்டி படிச்சுட்டு இருக்கக்கூடிய பையனுடைய புக்கு, அதுக்கு பிறகு ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே இருந்திருக்குங்க. இதை வந்து எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி வீட்டை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வரும்போதே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 4-5 பேர்கிட்ட இவங்க போய் விஷயங்களை சொல்லியிருக்காங்க, என் கூட கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான், என்னுடைய மகளால் தனக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தாங்க அவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய 4-5 பேரையும் கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுக்கு திடீர்னு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. ஆனால் பாத்ரூம் போகணும் அப்படின்னாக்கி அந்த தங்கச்சி இறந்து போன அந்த பாத்ரூமுக்குள்ளே தான் இவங்க போயாகணும். அதையும் நினச்சிக்கிட்டு இவங்க பயந்து அந்த இடத்துக்கு போகலைங்க. அதுக்கு பின்பக்கத்தில் வந்து ஒரு ஓடை இருக்குங்க, அதாவது இந்த வீட்டுக்கு வீடு இந்த ஓடை மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க, அந்த ஓடை பக்கமாக போய் ஒதுங்கவும் செய்கிறாங்க இந்த அம்மா. அப்படி ஒதுங்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த அம்மாவை வந்து அந்த ஓடைக்குள்ளே இருந்து யாரோ பிடிச்சி உள்ள தலையில உள்ள முக்கிட்டாங்க. முக்கி அந்த இடத்துலே முத்தையாவுடைய அம்மாவும் இறந்து போகிறாங்க. இதையும் அவர் தெரிஞ்சுக்கிடுறாரு. தெரிஞ்ச உடனே முத்தையா வந்து கத்துறாரு, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா, நானே போய் எடுத்துகிட்டு வந்துருப்பேன் இல்லையா, நீங்கள் என்னத்துக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து அந்த இடத்துல கிடந்துட்டு, அதாவது அவங்க தம்பிகிட்டலாம் சொல்லி கத்தியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது, நானே போய் எடுத்துகிட்டு வந்துருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமும் போட்டிருக்கிறாரு. ஆனால் இன்னி சத்தம் போட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றும் செய்ய முடியாது. தன்னுடைய அம்மாவுடைய அடக்கம் அங்கே நடக்குதுங்க. இதையெல்லாம் முடித்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, இதை இப்படி வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்தையா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஐயனார் கோவில், அதுக்கு அத்து மாரியம்மன் அப்படிங்கிற சாமி தாங்க அவங்க குலதெய்வம், அதுக்கப்புறம் ஐயனார், இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோவிலையும் உடனே போய் பார்க்குறாருங்க. முத்து பாண்டியன் கூட கையோடவே கூட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரிக்கிட்ட விஷயத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இனி நாங்கள் மிச்சம் இருக்கிறது நானும் அவனும் தான், எங்களுக்கும் ஏதாவது நடக்க போகுது, அதுக்கு முன்னால் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாரு. கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முத்துமாரி மற்றும் ஐயனார் அந்த சாமிக்கு வந்து தேவையான பூசைகளை பண்ணுறாருங்க. அப்படி அந்த பூசை பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த கோவிலில் எப்பவுமே எந்த பூசை கொடுத்தாலும் அந்த சாமி கூப்பிட்டோடனே வரும், ஆனால் அன்னைக்கு அந்த ஐயனாரும் வரலைங்க, அந்த முத்துமாரி அம்மனும் வரல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இவங்களால தெரிஞ்சுக்கிடவே முடியல. உடனே அந்த பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியுதுப்பா, நீ எதுக்கும் உனக்கு தெரிஞ்ச ஏதாவது மாந்திரிகர்கள் இருந்தால் அவங்கள ஒன்று போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஆல்ரெடி யாரையுமே தெரியாதுங்க, மாந்திரிக சம்மந்தப்பட்ட யாரையும் இவருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அந்த பூசாரி தாங்க ஒரு ஆளுடைய விலாசத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த விலாசத்தை நோக்கி இந்த நபரும் அதாவது முத்தையாவும் அங்கே போகிறாங்க, போய் விஷயத்த சொல்கிறாங்க. அந்த நபர் அங்கே இருந்துக்கிட்டே சில விஷயங்களை, அதாவது அங்கே இருந்தே சில மாந்திரிக பூஜைகளை செய்து இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்து மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உடம்புல வந்து இசக்கி அம்மன் அப்படிங்கிற ஒரு சாமி வந்து இவங்க உடம்புல ஏறி இருக்குங்க. அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இந்த முள்ளு வெட்டதுக்காக இவங்க அம்மா வந்து அந்த காட்டு பக்கம் போவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த பெண்ணும் அவங்க கூட போகிறதும் வழக்கங்க. அதாவது நிறைய தடவை போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னாக்கி, இவங்க அம்மா வந்து போகலை, இந்த பெண் மட்டும் தனியாக போயிருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு 12 மணி, அதாவது மத்தியான டைம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த டைமில் முள்ளை வெட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் குழந்தையோடு வந்து நின்றுருக்காங்க அந்த இசக்கி அப்படிங்கிற அந்த அம்மன். அப்படி வந்த அம்மன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க கையில் வந்து தண்ணியோ எதுவுமே இல்லைங்க. அதாவது பக்கத்தில் வந்து இந்த சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரியான ஒரு இது போயிட்டுருக்குது, அதாவது ஒரு கால்வாய் போயிட்டுருக்குது, அந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம், நீ அதுலேருந்து குடிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொன்ன பிறகும் அந்த பெண், உனக்க தண்ணி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க உடம்புக்குள்ளே அப்படி வந்து ஏறிடுதுங்க. இது ஏறின பிறகு தாங்க இவங்களுக்கு கல்யாணம் பார்த்துருக்காங்க. அந்த கல்யாணம் வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு டேமேஜான ஒரு வாழ்க்கையாய் அவங்க வீட்டுக்கும் வந்து வாழாவட்டியாக இருந்ததும், அதுக்கு பிறகு இவங்களுக்கு அந்த கோபங்கள் வந்து கூடுனதும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை வளர்த்ததும் எல்லாமே அந்த இசக்கியுடைய வேலை தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ உங்களுக்கு இசக்கியால் ஏதோ ஏவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாந்திரிகர் சொல்கிறாருங்க. அப்படி எங்களுக்கு ஏவல் பண்ணுறதுக்கு யார் இருக்கா, நாங்கள் யாருக்கிட்டையுமே அண்ட சச்சரவுக்கு போகிறது கிடையாது, அது மட்டும் இல்லை எங்களுக்கு சொத்து சுகம்னு எதுவும் கிடையாது, அந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது, எதுக்காக எங்களை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகர்கிட்ட முத்தையாவும் கேட்குறாருங்க. அவர் ஓப்பனாட்டே ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு, என்ன அப்படின்னா, உங்களுடைய பெரியப்பா குடும்பம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூனிய வேலையை செய்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, முத்தையா இருக்கக்கூடிய வீடு இருக்குது இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சென்ட் பூமியில இருக்குதுங்க. இந்த 5 சென்ட் பூமியில வந்து அவங்கையாவுடைய பெரியப்பா வந்து பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அவருடைய ஆசை வந்து அந்த வீட்டுக்கு மேலதாங்க இருந்திருக்கு. அந்த வீடை எப்படியாவது எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டே இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா, அவருக்கும் அது வந்து பங்கு இருக்குங்க. அதனால வந்து அந்த வீடை பிரிக்கும் போது அந்த வீடை வந்து தம்பிக்கினே கொடுத்துடுறாரு. ஆனா போக போக அந்த இடம் அவருக்கு தேவைப்படுதுங்க. அதனால என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இந்த குடும்பத்தை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒதுக்குறது மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தை எப்படியாவது அழிச்சிட்டா அந்த இடத்த நம்ம எடுத்துடலாம், அதாவது அந்த 5 சென்ட் பூமியில ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. அது ஏதோ புதையலோ ஏதோ ஒன்று இருந்ததாட்டு தான் அவர் சொல்லப்படுது. அந்த வீடு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதோ புதையல் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெரியப்பனாருக்கு ஏதோ ஒரு மாந்திரிகரோ யாரோ சொல்லியிருக்கிறாங்க, ஜோசியக்காரங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த நபர் வந்து உங்கள் குடும்பத்தை அழித்து அந்த வீட்டை அவருடைய பேரில் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இசக்கி அப்படிங்கிற, அது ஒரு அம்மனும் கிடையாதுங்க, இசக்கின்னா நிறைய விதங்கள் இருக்குங்க, அதில் வந்து இது இசக்கி அம்மன் கிடையாது, இசக்கி அப்படின்னு சொல்லலாம். அதாவது 9 மாத நிற கர்ப்பிணியாக இருக்கும்போது இறந்து போவாங்க. அந்த அப்படி இறந்து போகக்கூடியவங்களை வந்து இசக்கி அப்படின்னு தாங்க சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த ஏவல் தான் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரியெல்லாம் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்குது. ஆனால் இந்த தெய்வங்களும் வந்து தட்டி கேட்க முடியாது,
ஆனா நீ யாரையாவது ஒரு ஆளுடைய காலடியில நீ இருந்தா மட்டும்தான் நீ இதுல இருந்து உயிர் தப்ப முடியும், நீயும் சரி உன்னுடைய தம்பியும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகரும் சொல்றாருங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, நீ இந்த ஊரை விட்டே போயிடு, அந்த வீடை வேணா அவனுக்கு எழுதியே கொடுத்துரு அப்படின்லாம் அந்த மாந்திரிகர் சொல்லிடுறாரு. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் அங்க இருக்கிறாருங்க, ஊருக்குள்ளே இருக்கிறாரு, அவங்களுடைய அந்த இறுதி சடங்கு காரியங்களை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு தன் தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு இரும்பு ராடு கம்பெனிங்க, அதாவது கம்பெனின்னு சொல்ல முடியாது, இந்த வாங்கி விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கம்பெனியில வாட்ச் மேனாட்டும் வந்து சேர்ந்துடுறாங்க. தன்னுடைய தம்பியை எப்படியாவது படிக்க வைக்கணும், அவர் 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டாரு, அவரை வந்து மறுபடி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தாங்க அவரையும் படிக்க வைக்கிறாரு. இவரும் அந்த இடத்துல செக்யூரிட்டியாட்டு வேலையும் பாக்குறாருங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இரும்பு கடைக்கு முன்னால நைட்டு 12 மணிக்கு நெருப்பு பிடிச்சு எரியுதுங்க. அந்த இரும்பு கடை வந்து ஒரு சட்டர் போட்டு வச்சிருக்காங்க, அந்த சட்டருக்கு மின் சைட்ல இருந்தே நெருப்பு அப்படி நெருப்பு பிளம்பாட்டு எரிஞ்சு அப்படி வருதுங்க. இதெல்லாம் அவர் பார்க்கறாரு. தன்னை தேடி அந்த இசக்கியும் இந்த அக்காவுடைய ஆன்மாவும், அதாவது மாறி இருக்காங்க இல்லையா, அதாவது முத்துமாரி அவங்களுடைய ஆன்மாவும் தேடி வந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி, அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல அவர் இல்லாம அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய நிறைய பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி இடங்கள்ல போய் ஸ்டாப்புகளில் போய் இருப்பாருங்க, அங்க ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்கள் கூட அப்படி இருந்து அப்படியே டைமை கழிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவாருங்க. பகல் நேரத்தில் இவருக்கு எந்த தொந்தரவும் வராமல் தான் இருந்திருக்குது, அவர் டீசெண்டாக தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் போக போக இவருக்கு பிரச்சனை கூடிட்டே தான் இருந்திருக்குங்க. அது வந்து சிசிடிவி கேமரா மாற்றுறது வரைக்கும் தாங்க. இரும்பு கடையில் வந்து சிசிடிவி கேமரா செட் பண்ணுறாங்க. அப்படி செட் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இரும்பு கம்பெனியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி கேமராவில் அந்த கம்பெனியுடைய அந்த சட்டர் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் சட்டர், அந்த சட்டருக்கு முன்னே அப்படி அந்த நெருப்பு எரியறத வந்து அந்த சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகுதுங்க. அது ஒரு நாள் இல்லைங்க, டெய்லி நடந்துகிட்டே இருந்திருக்குது. வெளியை சேர்ந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு அங்கே இருக்கக்கூடிய பாடிகாட் முனீஸ்வரன் கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குதுங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரியை போய் பார்த்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது இந்த வாட்ச்மேனை தேடி வந்த ஒரு ஆன்மா, அதுவும் இசக்கி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த முனியப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பூசாரியும் சொல்லிடுறாருங்க. உடனே அங்கே வந்த அந்த நபர், அதாவது அந்த மேனேஜர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, முத்தையாவை இங்கேருந்து வேலையை விட்டே தூக்கிடுறாரு. நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ வேற எங்கேயாவது போய் வேலை பாரு, எங்களுக்கு இதெல்லாம் தாங்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்தையாவை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. கிட்டத்தட்ட 2 வருட காலங்கள் அந்த சென்னை கம்பெனியில் வேலை பார்த்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு இவரையும் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவர் எங்கே போகணும் அப்படின்னே தெரியாமல் நைட்டு நேரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்திருக்கிறாரு, தன்னுடைய தம்பிக்கு கூட அப்படின்னு கூட சொல்லலாங்க. 1 ஆண்டு காலங்கள் அவர் சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து தூங்குறது அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. தன்னுடைய தம்பிக்கு பள்ளி படிப்பு, அதாவது 12ஆம் கிளாஸையும் முடிச்சிடுறாரு தன்னுடைய தம்பி. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய தம்பியை வந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலைக்காக அனுப்பிடுறாரு. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, பெங்களூரில் ஒரு சர்ச்சில் வந்து நேற்று வாட்ச்மேனாட்டும் வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் அப்படியே போயிருந்துங்க. இவங்க தம்பிக்கும் இவருக்கும் எந்த கனெக்ஷனும் கூட இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இந்த இசக்கி மற்றும் அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கி, முத்தையாவை தான் தேடி வருதே ஒழிய அவருடைய தம்பிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுறாரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சர்ச்சில் போய் இவர் சேர்ந்த பிறகும் நைட்டு கிட்டத்தட்ட இந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் வந்து அந்த கோவிலுக்கு மின் சைடில், அதாவது அந்த சர்ச்சுக்கு மின் சைடில் இருக்கக்கூடிய கேட்டு பக்கமாட்டு அந்த நெருப்பு எரியிறத இவர் அடிக்கடி பார்த்துட்டே இருந்திருக்கிறாருங்க. இவருக்கு என்ன அப்படின்னாக்கி, நம்மளை ஏன் இது துரத்திக்கிட்டே இருக்குது, நம்மளை இது விடவே செய்யாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப காலங்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னாக்கி, இவரை தேடி ஒரு சித்தர் ஒரு ஆள் வந்துருக்கிறாருங்க. அதாவது பெங்களூர்ல அந்த சர்ச்சில் இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து வெளியில வந்து அந்த கேட்டு பக்கமாக உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்த நபர்கிட்ட வந்து அந்த கேட்டுக்கிட்ட வந்து உட்காராதீங்க, கொஞ்சம் தள்ளி போய் உட்காருங்க, இல்லைன்னா கோவிலுக்கு உள்ள வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி முத்தையாவும் போய் சொல்றாருங்க. முத்தையாவுக்கு நடந்த விஷயங்களெல்லாம் அந்த இடத்துல அந்த சித்தர் மாதிரி வந்த அந்த நபர் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாருங்க. உனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், அதை உன்னை நீ பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த சம்பவமே, அதாவது இந்த பிரச்சனையிலிருந்து நீ முழுசாகவே வெளியே வந்துடலாம் அப்படின்னு அந்த சித்தரும் சொல்கிறாருங்க. இதை கேட்ட முத்தையாவும், என்னையா எதனால நான் பண்ணுறேன், உயிரை வேணாலும் கொடுக்குறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இறங்கிடுறாரு. உடனே அந்த சித்தரும், சதுரகிரி மலைக்கு நீ கண்டிப்பாக போ, ஒரு தடவை நீ போயிட்டு வா, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த ஏவல் பில்லி சூனியம் இது எல்லாமே உன்னை விட்டு விலகிடும், அதுக்கு பிறகு உன்னுடைய லைஃப் மாறிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இவரும் அங்கே இருந்துட்டு உடனே அந்த சித்தர் சொல்லி மறுநாள் உடனே அங்கேருந்து கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த போகக்கூடிய பஸ் வந்து பெங்களூர் பொம்மனஹள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும்போது வண்டி பஞ்சர் ஆகிருக்குது. அதுக்கு பிறகு அடுத்த பஸ் ஏறி இருக்கிறாரு. அந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒசூரில் வரும்போது ஒரு பிரேக் டவுன் ஆகிருக்குது. இந்த மாதிரி அவர் பல தடைகளை தாண்டி தாங்க சதுரகிரி மலைக்கே போய் சேர்ந்துருக்கிறார். அப்படி சதுரகிரி மலையிலையும் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு
அங்கே கிட்டத்தட்ட ஒரு வார காலங்கள் இருந்திருக்கிறாருங்க. அந்த ஒரு வார காலம் அதாவது அந்த ஒரு 7 நாட்கள் வந்து அவருக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர்றீங்க. அதுக்கு பிறகு தாங்க இவர் கீழே இறங்கியிருக்கிறாரு. அதாவது அந்த மலையெல்லாம் ஏறி போய் அங்கேயே இருந்துட்டாரு. அங்கே நிறைய சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவங்க பக்கத்திலே இருந்து சில காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறாருங்க. அப்படி காரியங்கள் தெரிஞ்சவருக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருதுங்க. தன்னுடைய தம்பி அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் மாந்திரிக கடைகளை வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதனால தான் இந்த செக்கி மற்றும் தன்னுடைய அக்காளுடைய ஆன்மா வந்து அவங்கள எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கிளியராக சொல்லிடுறாங்க அந்த சித்தர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரும் அந்த இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துடுறாருங்க. அதாவது கீழே வந்துடுறாரு. அதாவது மறுபடியும் ஊருக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு மனசில் ஒரு எண்ணமாக இருந்திருக்குது. அதுக்கு பிறகு மறுபடியும் இவர் பெங்களூரில் போய் அதே சர்ச்சில் தாங்க வாட்ச் மேனாட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 ஆண்டுகள் ஆகுதுங்க. இதுக்கு பிறகு இந்த பிரச்சனையே அவருக்கு பின்னாலேயே வரல அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை இப்படி தாங்க நமக்கு அனுப்பி தந்திருந்தார். இந்த சம்பவம் எப்படி இருந்து அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தயவு செய்து உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தப்புகள் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தில் இருந்தும் ஒவ்வொரு தப்புகள் இருக்கும். அந்த தப்புகளை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த கதைகள்லாம் நம்ம சொல்லப்படுது. அதனால தயவு செய்து இந்த என்னுடைய வீடியோக்கள் வந்து நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய முத்தையாவுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.